இந்தியாவிலே இந்துன்னு ஒரு மதமே கிடையாது. இன்னைக்கு நான் அவனவன சண்டை போட்டு நடக்கிறான், ஆனா நான் அப்பப்ப சொல்லுவேன் இந்துன்னு ஒரு மதமே கிடையாது. ஹிந்து அது வாழ்வியல், நம்முடைய வாழ்வு. ஏன் கன்னியாகுமரியில் இருக்கணும், சோழமண்டலம் வச்சிருப்பான், அம்மனை வச்சிருப்பான், வீரசாமி வச்சிருந்தான், மதுரைக்கு போனால் வீரப்பம்பா வீரபத்திரம்பா, அங்கிட்டு போனால் முனியை முண்டைங்கிறான், இப்படி கல்கட்டா வரைக்கும் நம்ம இந்தியா முழுக்க வழிபாடு இருந்தது. நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது. நாம அவன் அவன் இஷ்டத்துக்கு கூப்பிட்டோம். ஏன்னா உண்மையாக உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இயற்கையோடு ஒன்றி வழிபட்டவன் தான் இந்திய தேசத்திலே பிறந்தனா. அதான் ஐயா நல்லா இருந்தோம் ஐயா. நம்மகிட்ட சாதி கிடையாது, ஒன்றும் கிடையாது, பணம் பணம் சொல்லுவ சொல்லிப்போட இருந்தோம். வயல் விளைஞ்சிட்டா முத மறைக்கல் அளக்கும் போதே சாமிக்கு தான் அளப்பான் லாபம் ரெண்டு. யாருக்கு? ஊர்ல இருக்கிற முக்கியமான சாமிக்கு தான். அடுத்தது யாருக்கு? ஆமா சம்பளத்துக்கு. கடைசியில் தான் நமக்கு எடுப்பான். ஒவ்வொரு வீட்லையும் இது உண்டு, நடந்தா இல்லையா? பண்டமாற்று முறை இருந்தோம், நல்லா இருந்தோம். என்னைக்கு இந்த ஜண்டாலப்பாய பார்த்தானா முகலாயம் இங்கே பார்த்தான், நம்ம கோயிலெல்லாம் உடச்சி என்ன கோயிலுக்குள்ளதான் நகரெல்லாம் வச்சுருந்தோம், வைடீரியம் வச்சுருந்தோம், மாணிக்கம் வச்சுருந்தோம், அவ்வளவும் வச்சுருந்தோம். கோவில் இந்தியாவில் பிறந்த நம்முடைய ஆதார வாழ்வு. அதான் ஐயா இன்னைக்கு அவ்வளோத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான், நாம கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். இல்லை அவன்தான் திணிச்சாமியா, அவன்தான் மாத்தன. கோழி எப்போ நாட்டுக்கோழியா மாறிச்சு? எப்போ சொல்லு. நாங்கள் ஆடு வசிக்கும் போது யாராவது நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு கிடையாது கிடையாது. அப்பெல்லாம் கோழி தான். ஆமாம். எந்த கோழி? ஆ போட்ட கோழியை பிடி இல்லை சேவல சேவல பிடி. ஆனால் இப்போ கடைக்கு போகும்போது இல்லை நாட்டுக்கோழி வாங்கிச்சுவா? எப்போ நாட்டுக்கோழி வந்து? பிராய்லர் வந்து. ஆ என்னைக்கு வெளில வந்தோ அப்புறம்தான் கோழி நாட்டுக்கோழியாம. அதான் என்னைக்கு இங்க இருக்கிறவன் பயந்து போய் இஸ்லாமிய நாட்டும் கிறிஸ்தவ நாட்டும் மாறினானோ அந்த பயனை வச்சு அடையாளம் நான் ஹிந்து என்றாரு. அது ஒன்றும் பிள்ளையில்லை. நாம் சைவமோ வைணவமோ சீக்கியமோ சமணமோ பௌத்தமோ எல்லாம் இந்து என்ற வட்டத்துக்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் பெருமைதான், நம்ம பெருமையா தான் இருக்கும். ஆனால் அதை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் வரும். அதனால ஒன்று தெம்பா வச்சுக்கோ, கண்டதை கடையெல்லாம் சாப்பிடப்படாது.